ப்ரீத்திங் எக்ஸசைஸ் எப்படி டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம், எல்லா பிள்ளைங்களுக்குமே இதை நீங்கள் வந்து பண்ணலாம். ப்ளஸ் ப்ரீத்திங், கான்சன்ட்ரேஷன், அதாவது ஐ காண்டாக்ட், எல்லாமே இதில் வரும். சரிங்களா? என்ன பண்ணலாம், ஒரு டேபிள் மேலே இது மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. ஈவன் அதாவது சாக்பீஸ் இதெல்லாம் பார்ப்போம், எதையும் ஒன்று வந்து ஒரு சர்க்கிள் பண்ணிக்கும். பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் எல்லா வீட்டில் பேப்பர் இருக்கும், இதை மாதிரி பால் மாதிரி நல்லா வந்து நீங்கள் ரவுண்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த பேப்பரை வந்து இதுக்குள்ளே வச்சுக்கணும். ஸோ எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா வாயால் ஊதி இந்த சர்க்கிளில் வந்துட்டு வெளியில் தள்ளணும் எல்லா பேப்பரும். ஸோ இப்படி பண்ணும் போது நமக்கு வந்து ப்ரீத்திங் வந்து நல்லாவே வந்து குழந்தைங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத பாருங்க. பார்த்தீங்களா, இது வந்துட்டு ஒரே அட்ட ஸ்டேஜ் ஒரே ஊதிடக்கூடாது, பொறுமையாக ஊதினாதான் நம்மளுடைய அந்த ப்ரீத்திங் வந்து இன்ஹேல் அவுட்ஹேல் வந்து நமக்கு வந்து நல்லா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த சர்க்கிள் வந்து எல்லா பேப்பரையும் வாயால் ஊதி பண்ணணும். இதுதான் வந்து முக்கியமான ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸ். ஸோ இந்த எக்ஸசைஸை நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ. ஒரே ஒரு கேண்டில் தான் வச்சுருக்கேன். நீங்கள் என்ன பண்ணால், நிறைய கேண்டில் கூட வைக்கலாம், ஒரு 5 to 10 கேண்டில்ஸ் வந்து வைக்கலாம். இது மெயினான பர்பஸ்னால் அப்சர்வ் பண்ணதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து பர்த்டே செலிப்ரேஷன் கேண்டில் வந்து ஊதுங்க அப்படின்னா நிறைய பிள்ளைங்க வந்து பயப்படுறாங்க நெருப்பை பார்த்து, அதாவது மெயினாக குட்டி பிள்ளைங்க. ஸோ அந்த பிள்ளைங்களுக்கான பயத்தை போக்குறதுக்காகவும் தான் இந்த ஒரு எக்ஸசைஸ். நீங்கள் நல்லா வந்துட்டு கேண்டில் வந்துட்டு மெயினாக ஒரு ஃபியர் போயிடுங்க, அந்த நெருப்பை பார்த்தா ஒரு பயம் இருக்காது பிள்ளைங்களுக்கு. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த எக்ஸசைஸ் நான் வந்து டீச் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நம்ம குழந்தைங்களுடைய ஃபியரை போக்குது. அடுத்தது ப்ரீத்திங். ஸோ எப்படின்றத டக்கு எடுத்தாலும் ஊதிடக்கூடாது, மெதுவாக குழந்தைங்க வந்து உதவிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ பேரண்ட்ஸ். ஊதும்போது பொறுமையாக ஊதுங்க அப்படின்றத பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து டீச் பண்ணணும். ஸோ பதில் நோக்கலாமா? ஓகேங்களா? ஸோ பொறுமையாக ஊதவிடும், நம்மளுடைய லங் கெப்பாசிட்டியும் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ். பலூன் ஊத சொல்லுங்கள் பிள்ளைங்களை. கேண்டில் ப்ளோ ஃபஸ்ட்டு வந்து பேப்பரு, அடுத்தது கேண்டிலு, அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா பலூன் வந்து ஊத வைக்கிறது. எவ்வளோ பெருசாக ஊதினாலும் பரவாயில்ல, ஆனால் பொறுமையாக குழந்தைங்களை வந்து ஊத சொல்லுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா விசில். எல்லாருக்குமே தெரியும் கடையில் இருக்கும் அந்த விசிலில் வந்து ஊத சொன்னாலுமே அதுவும் ஒரு எக்ஸசைஸ் தான். அதனால் இங்கே கடையில் விசில் வாங்கி விசில் ஊதுவீங்க. குழந்தைங்களுக்கு கையில் விசில் அடிக்க சொல்லி கொடுப்போம், அதுவும் ஒரு ஸ்கில்லு தான். எனக்கு கையில் அடிக்க வரலை. ஸோ வந்துட்டு நீங்கள் இதுவும் வந்து கையிலையும் பிள்ளைங்களுக்கு வாயில் கையை வச்சு வாயில் அடிக்க சொல்கிறதும் ஒரு ஸ்கில்.